Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. விடுதலை பார்ட் 1 இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, அதாவது மார்ச் 31st வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அதுக்குள்ள விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் எப்போ அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். வெற்றிமாறன் அவங்களுடைய டைரக்ஷன்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், கதையின் நாயகனா சூரிய அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நடிப்புல ரெடி ஆயிருக்க படம் தான் விடுதலை. அண்ட் இந்த படம் பார்ட் 1 பார்ட் 2 வந்து ரெடி ஆயிருக்கு. ரீசெண்டா படத்தோட ஆடியோ லான்ச் வந்து கிராண்டா வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ ப்ரொமோஷன் வேலைகள் பயங்கரமா வந்து ஃபுல் ஸ்விங்ல வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் படமும் இந்த மந்தோட எண்ட், அதாவது மார்ச் 31st ரிலீஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கான ஹைப் பயங்கரமா வந்து எகிரிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல விடுதலை பார்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது விடுதலை பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் மாசம், அதாவது விடுதலை பார்ட் 1 ரிலீஸ் ஆன 6 மாசத்துல விடுதலை பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போதா. அண்ட் விடுதலை பார்ட் 2க்கான அந்த ஒரு ஹைப், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விடுதலை பார்ட் 1 பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து வந்துரும். எப்படி வடச்சனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வடச்சனை 2 எப்போ எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கண்டிப்பா விடுதலை பார்ட் 2க்கும் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ வெற்றிமாறன் அவர்களுடைய ஒரு அடுத்த தரமான சம்பவத்தை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து பார்க்க போறோம். பார்த்துட்டு விடுதலை 2 எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு நீங்க யாரும் கேட்க தேவையில்லை. இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு தான் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க எத்தனை பேர் வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை படத்துக்காக ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சரிண்ணா, இப்போ நாங்கள் வந்து சினிமாவில் உங்களை காமெடியன் கேரக்டர்லேயே பார்த்துட்டோம். நாங்கள் நாடகத்தில் நடிக்கும் போது காமெடியன் ரோல் பண்ணுவீங்களா இல்லை எல்லா கேரக்டருமே எடுத்து பண்ணுவீங்களா? இல்லை எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணுறோம். கவுண்டு மணியோட நடிக்கிறேன் நாடகத்தை, அவரு எல்லா இதுக்கு மேலே சீரியஸ் ரோல்லாம் பண்ணுவார். அது ஈக்குவலாக சொல்லணும். யார் அந்த டைமிங்கை பிடிக்காருன்னா நான் ஒருத்தன் தான் அவரை பிடிப்பேன். அந்த டைம் கொடுத்து பண்ண முடியும். ஆமாம், மற்றவங்கலாம் கொஞ்சம் திணறுவாங்க. டீக்கு அப்புறம் மோராடா அண்ணே, டீயும் பல்லதாக இருக்குது மோரும் பல்லதாக இருக்குது, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான்.